மேடையில் அமர்ந்திருக்கும் என் சினிமா குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களும் வந்திருக்கிறவங்களும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே மேடையில் பேசுறதுன்னா கொஞ்சம் பயம், இப்பவும் அந்த பயம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிக்கிறேன், இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜாஃபர் அலி சார், அகெயின் ஹாப்பி பர்த்டே. இந்த படம் என்னை புக் பண்ணும்போது ஆனந்த் சார் வந்து இல்லைங்க, இந்த ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எல்லாம் சொல்லி கதை சொல்லியில் ஓகே சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். கிளம்ப கடைசியில் ஒரு விஷயம் சொன்னார், உங்களுக்கு இதில் ஒரு ஐட்டம் சாங் இருக்குன்னாரு. நான் இல்லைங்க சார், பெண்களுக்கு தானே இந்த ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்க. அது இல்லை சார், இதில் உங்களுக்கு ஐட்டம் சாங் இருக்குன்னாரு. கடைசியில் என்னை வந்து இந்த வில்லனில் இருந்த ஐட்டம் வில்லன் மாதிரி பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவில் ஜாஃபர் அலி சார் சொன்னார், நான் செட்டில் ரொம்ப காமெடி நிறைய பண்ணேன். நீங்கள் செட்டில் வந்து பொதுவாகவே ஜாலியாக இருக்கிற டைப். நான் பொதுவாகவே ஜாலி, பட் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். பட் என்னை விட காமெடி நிறைய பண்ணது ஜாஃபர் அலி சார். அவர் இல்லைன்னு மறுக்க முடியுமான்னு கேளுங்க. பர்த்டே பாய் தான் அவர், இப்போ பர்த்டே மேன். பட் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அவரால் இருக்க இல்லை. பட் எனிவே, இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஃபஸ்ட் நம்ம இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ், கைண்ட் ஹார்ட்டட் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்கிறேன். அண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் இங்கே ஸ்டேஜில் இல்லை, ஆனால் எப்போவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லலாம். என்னோடய ஹீரோயின் என்கிட்ட என் குடிவே இருந்து கஷ்டமெல்லாம் பார்த்து என்னையே பார்த்து எப்போவுமே என்னுடைய ஹீரோயின் சொல்கிறேன். என் அம்மா கீழே இருக்காங்க, ஆனால் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த படம் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப் கொடுத்ததுக்கு பிரின்ஸ் மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜாஃபர் அலி சார், ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. அண்ட் ஹாப்பி பர்த்டே சார், உங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னும் நல்லா வரணும், நிறைய படம் பெரிய படம் பண்ணணுன்ட்டு வேண்டிக்கிறேன், நன்றி. அண்ட் நம்ம ஆனந்த் சார், டைரக்டர் ஆனந்த் சாரை பற்றி சொன்னேன்னா, ஒரு ஜாலியான ஜேர்னி, ஒரு புது வாழ்க்கை காட்டி கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த வாழ்க்கையை. தேங்க்யூ சார், இந்த நாலேஜ் இவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி. அண்ட் மௌனமலை டீம், மஹிபாலன் கேமராமேன் மஹிபாலன் சார், ஆதிஷ் மியூசிக் டைரக்டர் சார், ஆறுமுகம் பியாரோ சார், அனைவருக்கும் அனை மக்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே, சித்ரா லட்சுமணன் அவர்களே, மனோஜ்குமார் அவர்களே, கில்டு செயலாளர் ராஜா அவர்களே, நடிகர் பிலி சிவம் அவர்களே, கதாநாயகன் திலீப் அவர்களே, இன்னொரு நடிகர் சசி அவர்களே, தயாரிப்பாளர் ஜாபர் அலி அவர்களே, இயக்குனர் ஆனந்த் அவர்களே, புவிசா அவர்களே, நட்சத்திரா அவர்களே, சுரேந்திர பாபு அவர்களே. என்னை ஒருத்தர் பேரை விட்டோம்னா இவருக்கு எதை பிடிக்காது போல இருக்கு, அதனால் விட்டு போயிட்டான் நைசா அப்படின்வாங்க. ஸோ மேடையில் அமர்ந்து சொல்கிறேன், மேடைக்கு ஏத்தாப்பில் இருக்கிற பிஆர்ஓ யூனியன் செயலாளர் விருதுரசி பழனிவேல் அவர்களே, பொருளாளர் பாலன் அவர்களே, மதுரையிலேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே பார்க்குறதுக்காண்டி வந்துடல, என் இனிய நண்பர், அவர் பெரிய கம்பெனிக்கு அங்கே பிஆர்ஓ இருக்கிறாரு, சண்முகம் அவர்களே, அப்புறம் ஓவர்சீஸ்க்கெலாம் படங்கள் வாங்குகிற நம்ம சண்முக சார்கள், மனதில் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, அவர் ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வேட்டைக்கு கிளம்புற மாதிரி கேமராவை தூக்கிட்டு எங்கள் ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பாருங்கள், போர்ப்படை தளபதி மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சுட்டுட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல இந்த நேரத்தில் நம்ம நன்றியை சொல்லணும். ஏன்னா வாரம் முழுக்க அவங்க வந்து வேலை செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க பாருங்கள், பெரிய படமோ சின்ன படமோ எங்கள் வேலை கேமராவில் சுடுறது தான் தோண்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மௌனமலை படத்தோட பாட்டும் எதுவும் பார்த்தீங்க, ட்ரெய்லரும் பார்த்தீங்க, எல்லாமே மகிபாலனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பழகிற முறை, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாருமே ஒரு தடவைட்ட பழகிட்டாங்கன்னா யாருமே அவர் வந்து மாறமாட்டாங்க, அதனால தான் அவருக்கு இந்த கிரெடிட் இங்கே கிடச்சிட்ருக்குது. அதுமாதிரி இந்த கதாநாயகன் திலீப், ஏற்கனவே ஒத்த வீடுங்கிற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவரோட படங்கள் வந்து இப்போ ஒரு மூணு நாலு படமாக நடிச்சிட்ருக்கிறாரு.
அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஒரு பிஆர்ஓ பாலன்ங்கறத நாங்க பெருமைப்படுறோம். அதே மாதிரி இந்த படத்துக்கு பாட்டு எழுதி இருக்கிறாரு இந்த படத்தோட பிஆர்ஓ அந்த விஎம் ஆறுமுகம் அவர்களுக்கு நம்ம யூனியன் சார்பில் செயலாளர் பிரதுலட்சி பழனிவேல் அவர்களும் பொருளாளர் பாலன் அவர்களும் செயற்குழு உறுப்பினராக இங்கே சுற்றிட்டு இருப்பார் ஒருத்தர் கிளாமர் சத்யா அவர்களும் மூணு பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். அவங்க வந்து மரியாதை செய்ய மாதிரி கேட்டுக்கொள்ளு. புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களை பொண்டாட்டி சொல்கிறான், எங்கள் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்களே அந்த பொண்ணு அவருக்கு சரியாக செட் ஆகாதுங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்றான். உடனே அவன் சொன்னான், ஏன் அப்படின்னா, இல்லைங்க பாவம் அப்படின்னாரு. அவன் என்ன நினச்சா சொல்லியிருந்தான்னா நான் சொல்லியிருப்பேன், அவன் என்னை மாட்டி விட்டால அவனுக்கு அவனும் மாட்டட்டும் அப்படின்னாங்க. அதனால் இந்த படம் வந்து மௌன ராகம் போலவும் மௌனம் பேசியதை போலவும் மௌன விலை மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி. இந்த படம் மிக நான் சொல்லு இந்த கலைஞர்கள் செய்திருக்கிற விதங்கள் நடிக்கிற விதங்கள் பாடல்கள் மற்ற பாடல்களை பொறுத்தவரை ஆதிஸ் அவர்கள் இன்றைய கதாநாயகன் அழகான முறையில் நான் எதிர்பார்க்க நாங்கள் மூன்று பாட்டுகள் தான் முதலில் தேர்ந்தெடுத்தோம். மூன்று பாட்டுகளும் சிறந்த முறையில் அமைந்ததை வைத்து நான்காவது பாட்டை நாங்கள் நிச்சயமாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வைத்தோம். அந்த அளவுக்கு இசையை அருமையான முறையில் அமைத்திருக்கிறார். அதற்கு தகுந்தால் போல் அனுராதா ஸ்ரீராம் அவர்களும் பிரசன்னா அவர்களும் மாலிங்கம் அவர்களும் மகிழினி அவர்களும் நன்ற முறையில் பாடி எங்களுக்கு இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தை இன்னும் நான் மிகப்படுத்தி கூற விரும்பவில்லை. இதற்கு மேல் படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்களாகிய நீங்கள் தான் தீர்ப்பு கூற வேண்டும். அது நல்ல தீர்ப்பாக இருப்பது என்பதை கண்டிப்பாக நம்பி விடைபெறுகிறேன். வணக்கம். பத்திரிகை நண்பர்களே, கலையிலோர நண்பர்களே, எல்லோருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மௌனமலை மௌனமலைன்றது மிஸ்டர் ஜாபர் ஒரு வார்த்தை சொன்னார், இதில் 100 குடும்பம் கஷ்டப்பட்டுருக்குன்னாரு. இந்த நல்ல நாளில் இந்த 100 குடும்பம் கஷ்டப்பட்டுறதுக்கு இவ்வளோ ஒற்றுமையோடு அவருடைய பர்த்டேயும் சேர்ந்து கொண்டாடியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தா இது ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் தெரியுது. ஏன்னா படத்தில் படம் பண்ணி முடித்தோன்னு பார்த்தா எல்லோரும் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க ஒற்றுமையாக இருந்து அவருடைய பிறந்த நாளையும் கொண்டாடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க குடும்பம் மாதிரி இருந்திருக்காங்க. இந்த 100 பேருடைய வாழ்க்கைக்கும் இந்த படம் வெற்றி அடைகிறதோடு மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் இந்த படத்தை வெளியிட்டு இந்த 100 பேருடைய வாழ்க்கையும் சிறப்பிக்கணும் என்று எல்லோரும் எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.